கதைக்கிறதோ உருழுக சிரித்த இவன் உண்மையிலே அழுகிறான் தெக்கி வச்சு கண்ணீரிலே பாவங்கால கழுவுறான் தாகமின்றி போகாது தப்பாக வளர்ந்த இவன் தப்பிக்கவே முடியாது தப்பிக்கவே முடியாது தப்பிக்கவே முடியாது தப்பிக்கவே முடியாது போடி உனக்கு விளையாட தெரியாது தேவி இருக்குடா நீ அம்மா கிட்ட போய் சுடுதண்ணி வாங்கிட்டு வாப்பா ம் பாத்து பிடிச்சிட்டு போடி சரிம்மா கொண்டா 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 வலிக்கிறாயா அப்படின்னா புண்ணு ஆற ஆரம்பிச்சிருச்சு எப்பா பேசுறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுவேன் உன் பேர் என்னப்பா பேசினதுன்னு தெரியும் என் பேர்ல தேவி பேரையாவது சொல்லுங்க அப்படியே கொஞ்சம் எழுந்து நடக்கிறியா உன்னால முடியும்யா முயற்சி பண்ணியா எழுந்திரியா எழுந்திரியா முடியும்யா முடியும் ஈஸ்வர் என் பிள்ளையோட பேரும் ஈஸ்வர் தான் உன்னோட பார்வையும் உன் உடம்புல உள்ள தழும்பையும் வச்சு நீ கடந்து வந்த பாதையை ஓரளவுக்கு என்னால் கணிக்க முடியும் இங்கே நல்லவன் கெட்டவங்கிறது நாமளாக வகுத்துக்கிட்டது ஈஸ்வர் மனுஷனாக பிறந்தவன் வாழ்நாளில் பாதையை மிருகமாக தான் கணிக்கிறான் அதுக்கு நீயும் நானும் கூட விதிவிலக்கு இல்லையா வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் நின்று தான் முன்னால் செஞ்ச கர்மங்களை நினச்சி வருந்தி தன்னை முழுசாக திருத்திக்கிறவன் மனுஷனாகிறான் சந்தர்ப்பம் கிடைச்சும் திருந்தாதவன் மிருகமாகவே தான் வாழ்கிறான் நடந்த விஷயங்களை திரும்ப திரும்ப அசைப்படாத மறக்க வேண்டியதை மனசிலிருந்து தூக்கி ஏறி இது தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்க ஆண்டவன் உனக்கு கொடுத்துருக்கிற அற்புதமான சந்தர்ப்பம் மனசு எண்ணம் எல்லாத்தையும் வேற பக்கம் திருப்பு ரம்யமான விஷயங்களை நின கண்ணை மூடி கற்பனை பண்ண உனக்குள்ள ஒரு அழகான உலகத்தை கொண்டு வா அதில் உன் மனசை ஒன்றவை எங்கேயோ தூரத்தில் பறக்கிற பட்டாம்பூச்சியோட சப்தங்களை கூட உன்னால் உணர முடியும் மனசு லேசாகும் ஆண்டவனோட படைப்புக்கான அர்த்தம் உனக்குள்ள தெளிவு பெறும் மனிதம் புலப்படும்
ஈஸ்வர் இப்ப உயிரோட இல்லை, துண்டு துண்டா வெட்டி தூக்கி போட்டாச்சு. அப்படித்தானே பண்டி? அண்ணனை கொண்டவன நான் போட்டேன், பழிக்கு பழி, அவ்வளவுதான். அப்படி நான் நீ இந்த அச்சவத்தான் போட்டுருவானோ? ஈஸ்வர் வெறும் கருவி மட்டும்தான். உங்க அண்ணன் மாற்றுவி போட சொன்னது இந்த அச்சா. நீ போட சொன்ன போட்டுருவானா? நீ ஏதோ ஆத்திரத்தில் அப்படி சொல்லியிருப்ப, அவனுக்கு புத்தி இல்லை? எப்போ எப்போ காத்துக்கிட்டு இருந்தவன் நீ சொன்னதை ஜாக்கு சொல்லி அவன் ஜோலியை முடிச்சிட்டான். இதை பார்த்துக்கிட்டு நான் என்ன சும்பா பயலா? நீ எங்கள் அண்ணனை போடலாம்ச்சா, உனக்கு அந்த உரிமை இருக்கு. எங்கள் அண்ணனும் அச்சாக்க இடம் தான் ஜாகிறான்னு சொல்லி சந்தோஷமாக போய் சேர்ந்திருப்பான். உனக்கும் எங்கள் அண்ணனுக்கு இடையில இவன் யாரு? அண்ணாதப்பய. அதே எங்கள் அண்ணன் செத்த அதே நாள் அன்னைக்கு காத்திருந்த அவன் ஜோலியை முடித்தேன். இதுல யார் வருத்தப்பட்டாலும் எனக்கு கவலை இல்லைச்சா. அப்போ ஈஸ்வரங்கிற மீனை பிடிக்க என் பையனை புழுவாக்கிருக்க? அதை பேசத்தான் சார் நான் உங்களை இங்க வர சொன்னேன். உங்க பையன் சீனாவுக்கு அச்சா வாங்கணும்னு ஆசை வந்துருச்சு. அச்சாவுக்கு அடுத்த இடம் ஈஸ்வரன்னு கணிச்சவன் அவனுக்கு எதிரி யாருன்னு தெளிவா கணக்கு போட்டு என்னைய வந்து பார்த்தான். அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன். ஈஸ்வரை போட்ட அன்னைக்கு தான் சீனா கண்ணில் ஒரு குளவெறிய பார்த்தேன். சின்ன பையன் அவனை தப்பு கணக்கு போட்டீங்க. உங்கள் இடத்துலையே உங்களுக்கே தெரியாமல் சீனா ஒரு கும்பல் வளர்த்துக்கிட்டு இருக்கு. இந்த மட்டம் அது கொண்டு என்ன குறி வச்சும் காயினை ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் அவனோட குறி நீங்களாக கூட இருக்கு. தொழிலில் கற்றுக் கொடுத்த ஈஸ்வரையே காவு வாங்கினவன் ஏன்ச்சா பெத்த அப்பனையே காவு வாங்க மாட்டான்? முழுசா ஒரு கொள்ளா என் புஞ்சாதி கிட்ட வாழ்ந்த சந்தோஷமான வாழ்க்கைக்கு அவன் மட்டும்தான் ஒரே ஆதாரம். அவனை அழிக்க இந்த அச்சா வல முடியாது. பயப்படாதே, என் சீனாவுக்கு நான் தேவையில்லைன்னு அவனோட பார்வை எப்ப சொல்லுதோ அப்ப இந்த அச்சா இருக்க மாட்டான். அச்சாவை யாரும் சாய்க்க முடியாது. அச்சாவை நினைச்சத்தான் முடியும். தெரியும் முதல்ல இந்த கழுதிய கசா பண்ணிட்டு அப்புறம் ஒண்ணு வந்து வச்சுக்கிறேன். ஒழுங்க ஆட்ட கொண்டு போய் விடுமா, வெளியே விடுமா?